சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் அசைவ பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு 400 கிராம் சிக்கன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சிக்கன் போன்லெஸ் தான் எடுத்துருக்கிறேன். சிக்கன் போன்லெஸில் தான் செய்யணுமானா இல்லைங்க, நம்ம நார்மலாக வீட்டில் எடுக்கிறோம் இல்லையா அந்த சிக்கன்லேயுமே செய்யலாம். ஆனால் சிக்கன் போன்லெஸில் செய்யும் போது இதோட சுவை இன்னும் நல்லாயிருக்கும். பெரிய பெரிய சிக்கன் பீசஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேர்க்குற மசாலா வந்து இந்த சிக்கனுக்குள்ளெல்லாம் இறங்கி நம்ம சாப்பிடும்போது அந்த மசாலாவோட ஜூசினஸ் நம்ம சிக்கன் ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த கீரோ செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு கடைசியாக இந்த சிக்கனில் காரம் இறங்கணும் இல்லையா, அதனால் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு மணி நேரம் போல் ரூம் டெம்பரேச்சரில் வெளியில் வச்சுருங்க. இல்லை நீங்கள் ஈவினிங் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா மார்னிங்கே இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுடுங்க. நீங்கள் சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாயை மிதமான சூடில் வச்சுட்டு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் கலருக்காக மட்டும்தான். அதுக்கடுத்து வத்தல் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அப்புறம் பட்டை, ஏலக்காய் கிராம்பு, கொத்தமல்லி அல்லது தனியான்னு சொல்லுவோம் இல்லையா அது, மிளகு சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் சேர்க்குறதா இருந்தால் வத்தல் காரத்தை குறைச்சிட்டு மிளகு காரம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஜீரகம், சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். ஃப்ளேமை கூட்டவோ குறைக்கவோ இல்லாமல் ஒரே தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்துடலாங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நல்ல வாசனை வரும். அதே நேரம் நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக ஆயிடும். அந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த மசாலா வறுக்கும் போதே ஒரு 7-8 வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கோங்க. என்கிட்ட வெந்தயமா இல்லை, நான் ஏற்கனவே வெந்தயத்தை அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் டைரெக்டாக வெந்தய பவுடராக சேர்த்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஒரு 7-8 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இப்போது ஃபஸ்ட்டு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. நம்ம மல்லி சேர்த்துருக்கிறதுனால எடுத்த உடனே ரொம்ப ஃபைனாக அரைக்க முடியாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி பவுடராக வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அப்படின்னா தான் அது சிக்கனோட நல்லா ஒட்டி இருக்கும், நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போதும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக சிக்கனை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 1 tablespoon நெய் சேர்த்துக்கோங்க. சிக்கன் கீ ரோஸ்ட்டுங்கிறதுனால நெய் நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ 1 tablespoon சேர்த்துருக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம். இந்த சிக்கன் எல்லாமே நெய்யிலேயே நல்லா வெந்து வருங்க. சிக்கன் எல்லாமே இந்த கீலேயே நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறதுனால சிக்கனோட டேஸ்ட்டும் சரி அதோடய வாசனையும் சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக சிக்கன் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாகவே நம்மளுக்கு இருக்கும். சிக்கன் சேர்த்த உடனே நம்ம திருப்பி போட வேண்டாம். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வைங்க. இதை கொஞ்சம் சீக்கிரமாக வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு மூடி போட்டு 3-4 நிமிஷம் வேக விட போகிறேன். அதுக்கப்புறமா இதை நல்லா திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி 3-4 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குங்க. இதை வெறுமனே இப்படியே சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. முக்கியமாக இந்த டேஸ்ட் வந்து கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்கள் சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு. அடுத்தது அதே கடாயில் 1 tablespoon நெய் சேர்த்துட்டு நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த நெய்யிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா தாங்க ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த ரெசிபிக்கு. அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஃப்ளேமை லோவில் இருந்து மீடியமில் வச்சுட்டு வதக்குங்க. ஹையில் வச்சு வதக்கணும் அப்படின்னா இது அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அடிக்கு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 teaspoon வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இதில் உப்பு, புளி, காரம், இனிப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா உரிக்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கனில் நல்லா ஒட்டி பிடிச்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனி இதை ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அந்த மசாலா சிக்கனோட ஒட்டினா போதும். ஃபைனலாக ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணிடலாம். இந்த சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து சப்பாத்தி, தோசை, நானுக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சமையல் திருவிழா சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.